தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன், தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மல்கியா 2:16. நான் உண்டாக்கிய குடும்ப உறவுகள் இன்று சிதைந்து கிடக்கிறது. இது என்னை வேதனைப்படுத்துகிறது. ஆண் பெண் என்றும் கணவன் மனைவி என்றும் நான் உண்டாக்கிய உறவுகள் இன்று நோக்கமற்று கிடக்கிறது. உண்டாக்கிய எனக்கு இந்த உறவுகளில் இடமில்லை. விவாக மஞ்சம் பரிசுத்த குலைச்சலாகி கிடக்கிறது. குடும்பங்களில் துரோகம் என்பது சர்வ சாதாரணமாகி கிடக்கிறது. பாலியல் வன்கொடுமைகள் எங்கும் பரவி கிடக்கிறது. குழந்தைகள் பெண்களின் நலன் இங்கே சிதைந்து கிடக்கிறது. மனதில் அநேக குடும்பங்கள் தள்ளி விடுதலின் அனுபவத்தில் காணப்படுவது என்னை வேதனைப்படுத்துகிறது. நான் உண்டாக்கிய மிருகங்கள் கூட செய்யாத பாவங்களை மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். தான் செய்வது தவறு என்பதை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவர்களுக்கு முன்பாக நீ என் திட்டத்தை செயல்படுத்தி காட்டு. உன் திருமண வாழ்க்கை இன்றே பரிசுத்தமாகட்டும். உன் உறவுகள் இன்றே மறுமலர்ச்சி அடையட்டும். நான் உண்டாக்கிய உறவுகளில் நான் சொன்னபடி வாழ்கிறவர்கள் வாழ்க்கையில் நான் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும். எப்படியும் வாழலாம் என்பவர்கள் மத்தியில் நீ என்னோடு வாழ்ந்திரு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு முன்மாதிரியாயிரு. ஜபம். பரிசுத்த பிதாவே, நீர் கொடுத்த உறவுகளை நீர் கொடுத்த வார்த்தையின்படி மதித்து வாழ எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.